அதிகரித்து வரும் கொரோனா பரவலுக்கு மத்தியில் பாதுகாப்பு வழிமுறைகளுடன் சென்னை பல்கலைக்கழகத்தின் 163வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவுக்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தலைமை தாங்கினார். சென்னை ஐஐடியின் இயக்குநர் திரு பாஸ்கர் ராமமூர்த்தி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்த பட்டமளிப்பு விழாவில் இளநிலை முதுநிலை உள்ளிட்ட படிப்புகளில் தேர்ச்சி பெற்ற 872 பேருக்கு நேரில் பட்டம் வழங்கப்பட்டது. 137,873 பேருக்கு அந்தந்த கல்லூரிகள் தபால் மூலம் பட்டங்களை வழங்கின. இதில் 3 பேருக்கு கௌரவ டாக்டர் பட்டமும் 683 பேருக்கு முனைவர் பட்டங்களும் வழங்கப்பட்டன. 7 பேருக்கு சிறந்த ஆய்வேட்டுக்கான விருதும் 86 பேருக்கு தனிச்சிறப்புடன் முதல்நிலை தகுதிச் சான்றிதழும் 93 பேருக்கு பரிசு மற்றும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. अरुण कुमार एम गेस्ट पंडवा भुवनेश्वरी आर गेस्ट फाइव अवार्ड பட்டமளிப்பு விழாவில் பேசிய சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சா கௌரி டாக்டர் பட்டம் வாங்கிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். 3 பாலினத்தவர்களுக்கு இடம் வழங்கியது, முதுநிலை டிப்ளமோ படிப்பு, மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவது என பல்வேறு விவகாரங்களில் சென்னை பல்கலைக்கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். The academic achievements, the hallmark of the University of Madras is the sheer range of programs, liberal arts and sciences. New postgraduate programs, namely MA in Cyber Siddhanta, Philosophy and Practice, and MA Applied Cyber Siddhanta, Private Study, have been introduced in the university department. New PG diploma and diploma courses, such as PG diploma in Archaeology, PG diploma in Periyapuranam Studies, and diploma in Cyber Siddhanta, have also been introduced in the university departments. New certificate courses in Christian Communication and Media Education, certificate course in Christian Scriptures, Spiritual Practices, and Ethics and a self-supportive mode under the Faculty of Arts. Certificate course in Cyber Siddhanta have been introduced to provide more course options for the students. பட்டமளிப்பு விழாவில் பேசிய சிறப்பு விருந்தினரும் சென்னை ஐஐடி இயக்குநருமான திரு பாஸ்கர் ராமமூர்த்தி உயர்கல்வியில் புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய கல்விக் கொள்கை மாணவர்களுக்கும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் கிடைத்த வரப்பிரசாதம் என்றார். The new education policy 2020 has been widely acknowledged as being far-sighted and ambitious in its scope and vision. Specifically with regard to higher education, it envisages not only an increase in the gross enrollment ratio to an ambitious 50%, but also envisions highly flexible pathways to a rich choice of degrees, so that students can choose and adapt what they learn, where they learn, and the pace at which they do it. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக நேரில் பட்டம் பெற்ற 872 மாணவர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள் தங்களுக்கு கொரோனா தொற்று இல்லை என்ற சான்றிதழை காட்டிய பின்னரே அரங்குக்குள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர்கள் தாங்கள் கடந்து வந்த கடினமான பாதையை எடுத்துரைத்தனர். இதனிடையே தமிழ் மருத்துவம் துறையில் பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்ட மெகா தொலைக்காட்சி இயக்குநர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களுக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. பட்டம் பெற்றதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஜெயந்தி தங்கபாலு பண்பாட்டு ரீதியான தமிழ் மருத்துவத்தின் முக்கியத்துவம் குறித்தும் அது தொடர்பான தனது ஆராய்ச்சி குறித்தும் எடுத்துரைத்தார். நம்மளோட தமிழர் மருத்துவம் வந்து எப்படி தோன்றுச்சு, எப்படி வளர்ந்துச்சு, இன்றைய நிலையில் அது எப்படி இருக்குது அப்படின்றதுனால தொல்காப்பியத்திலிருந்து எடுத்து சங்க இலக்கியங்கள்லேருந்து எடுத்து திருமந்திரத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் சித்தம் ஆயுர்வேதம் இன்றைக்கி இருக்கிற அலோபதி அதையெல்லாம் அன்னையிலேருந்து இன்னிவரலும் ஒரு பொதுநிலையாக ஆய்வு பண்ணி எந்த மருத்துவத்தை மக்கள் ஃபாலோ பண்ணால் நல்லது அப்படின்ற முறையில் என்னோடய ஆராய்ச்சியை நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக மஞ்சள், இஞ்சி, மிளகு, எலுமிச்சை அப்படின்னு சொல்லி நம்ம பாரம்பரிய மருத்துவத்தை தான் உலகமே ஃபாலோ பண்ணுது. அந்த நோக்கத்தில் தான் நான் தமிழ் மருத்துவத்தை நான் அடிப்படையாக எடுத்து கொரோனாலாம் வராது, நான் எடுக்கும்போது இந்த கொரோனாலாம் இல்லை, இன்றைக்கி இருக்கிற கொரோனா சுச்சுவேஷன் பார்க்கும்போது இன்றைக்கி எல்லாமே நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க.
அந்த மருத்துவம் தான் முக்கியத்துவம். அதை மறைச்சும் மறந்தும் இப்போ வந்து நாம் வேறு பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னையோட கொரோனாவுக்கும் இந்த நம்மளோட தமிழ் மருத்துவத்துக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குன்னு சொல்லி இந்த டாப்பிக்கில் நான் வந்து இந்த ஆராய்ச்சி செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். தொடர்ந்து முனைவர் பட்டம் பெற்றவர்கள், தங்கப்பதக்கம் வாங்கியவர்கள் தங்களது ஆய்வுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினர். எம்எஸ்சி ஐடி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு எல்லா கிரெடிட்ஸும் எங்கள் பிரின்சிபல் சார் திருமகன் சார், அப்புறம் வந்து எங்கள் டீன் மேம் ஏஞ்சலின் மேம், இவங்களுக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸ், அண்ட் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன் அண்ட் 91% ஸ்கோர் பண்ணியிருக்கேன். என் பேர் ஆதித்யா, நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியாவில் ஃபர்ஸ்ட் ரேங்க் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோடய காலேஜ் ஸ்டாஃப்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலிஸ் இவங்களோட சப்போர்ட்லாம் வந்துருச்சு. பர்டிகுலர்லி இந்த கொரோனா பீரியடில் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஸ்டேஜில் ஒரு ஸ்மூத்தாக எந்தவித கஷ்டமே இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணி படித்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கான வெற்றி வந்து எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன்.